குற்றாலம் மற்றும் மணிமுத்தாறு அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சிறுவன் உயிரிழந்த நிலையில் நடவடிக்கை. தொடர் மழையால் தண்டவாளத்தில் மண் சரிவு. மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே மலை ரயில் சேவை இன்று ரத்து. தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் 5 அடியும் மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் 2 அடியும் உயர்வு. விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. பராமரிப்பு பணிகள் காரணமாக கடற்கரை தாம்பரம் இடையே இரவு நேர மின்சார ரயில்கள் ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 உயர்வு. ஒரு சவரன் 54,800 ரூபாய்க்கு விற்பனை. அம்பாசமுத்திரம் அருகே வேம்பையாபுரம் கிராமத்தில் பொதுமக்களை அச்சுறுத்திய சிறுத்தை கூண்டு வைத்து பிடித்த வனத்துறை. ஹரியானாவில் பேருந்து தீ விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவு. இறுதிக்கட்ட பரப்புரையில் தலைவர்கள் வேட்பாளர்கள் தீவிரம். ஏஐ என்றழைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு அறிவியலை பயன்படுத்துவோர் எண்ணிக்கையில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. வருடாந்திர மட்டவேசை கூட்டத்தில் கூகுள் நிறுவனர் சுந்தர் பிச்சை பேச்சு. சென்னை ராயபுரத்தில் வாகன சோதனையின் போது காவல் உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல். மதுபோதையில் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியுடைய மூவர் போலீசாரால் கைது. கரூர் மாரியம்மன் கோயிலில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா கோலாகலம். பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட பூக்களை அம்மனுக்கு படைத்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுமா சென்னை அணி? பெங்களூரு அணியை எதிர்த்து இன்று பல பரீட்சை.